ஹாய் வியூவர்ஸ், ட்ரேடர்ஸ் இன் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி மார்ச் வந்து 9ஆம் தேதி. இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட்டு சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ ரிப்போர்ட் பார்ப்போம். நம்மளுக்கு ஓப்பனிங்கே நமக்கு பார்க்கும் போது இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மண்டே, ரெட் மண்டே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் மார்க்கெட் எல்லாமே கீழே இறங்கிட்டுருக்கு. சிங்கப்பூர் நிஃப்டி 225 பாயிண்ட் மைனஸ்லேருந்து 10676ல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதில் நிக்கி மார்க்கெட் பார்த்தோம்னா 1276 பாயிண்ட் வந்து மைனஸில் இருக்குது இன்றைக்கி டேயில். ஹாங்ஸங் பார்த்திங்கன்னா 846 பாயிண்ட்டு, தைவான் வெயிட்டட் வந்து 300 பாயிண்ட் நியர் டு, அப்புறம் ஜகாத்தா கம்போசிட் 190 பாயிண்ட்டு. ஸோ மேக்ஸிமம் இப்போலாம் வந்து பார்த்தோம்னா 50 பாயிண்ட்டு 60 பாயிண்ட்டு மைனஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நத்திங் மேட்ராக போயிடுச்சு. மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா 300 பாயிண்ட்டு 400 பாயிண்ட்டுன்றது இப்போ இருக்க சினாரியோவுக்கு வந்து சர்வசாதாரணமான ப்ளஸ் ஆர் மைனஸ் வொலட்டிலிட்டி, அந்த மாதிரி ஹை வொலட்டில் ட்ரெண்டில் போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி மண்டே மார்னிங் வந்து இந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்றது நம்ம வந்து டாப் திங்ஸ் அந்த அந்த ஹெட்டிங்கில் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது ஒரு சின்ன ரிவ்யூ ரிப்போர்ட் நம்ம பார்ப்போம். நமக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, வாட் சேஞ்ச் ஃபார் த மார்க்கெட் வைல் யூ ஆர் ஸ்லீப்பிங். நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றது. எல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது, நாவல் கரோனா வைரஸ் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு தான் இந்த வீக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வீக்காக நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது. அந்த கொரோனா வைரஸ் இன்க்ரீஸ் ஆக அதை பேஸ் பண்ணி நமக்கு மார்க்கெட்டு ஃபுல்லாகவுமே நெகட்டிவ் ட்ரெண்டில் போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்ததுனால தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மார்ச் 6 அன்னைக்கெலாம் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து நல்லா கீழே இறங்கிட்டே இருந்தது. அந்த மார்ச் 5 அன்னைக்கு இது பண்ணிட்டு இருந்து 6th-க்குலாம் ஒரு ரெக்கவரி ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம எஸ் பேங்கோட நமக்கு இஷ்யூ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் திரும்பவுமே ஒரு நெகட்டிவ் செல் ஆஃப் மோடுக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. ஸோ அதுவுமே வந்து கொரோனா வைரஸோட இம்பேக்ட் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம எஸ் பேங்கோட ப்ராப்ளம் வந்து பார்க்கும்போது இதாக இருக்குது. ஒரு ப்ரைவேட் பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பப்ளிக் செக்டர் பேங்க்லலாம் வந்து நிறையா ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு கடன் வாங்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்டில் நடந்த சில பல மிஸ்டேக்ஸ்னால வந்து எஸ் பேங்க்கே இந்த அளவுக்கு பாதிக்குது. ஸோ பேங்க்கில் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸோட நிலைமை அந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் ஆஃப் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபியரிங் வந்துருச்சு. ஸோ அது பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து ரெக்கவரி எடுத்துருவாங்க, பட் இருந்தாலுமே அதை ரெக்கவரி எடுக்கிற ஸ்டேஜ் வரைக்குமே வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபியரிங்கில் தான் இருக்கும். அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க, அவங்க டெபாசிட் பண்ணியிருக்கவங்க, சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க, அவங்களோட ஃபண்டு விட்ராயல் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனோட இம்பேக்ட் வந்து பார்த்தோம்னா ஃப்ரைடே ஃபுல்லாமே இருந்தது. ஸோ 2 நாளாகவுமே பார்க்கும்போது அவங்க பேங்க்லேருந்து யாருமே ஃபண்டு அந்தளவுக்கு விட்ராயல் பண்ணி எடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான நியூஸஸாக தான் ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டே தான் இருந்தது. ஸோ அது ஒரு எஸ் பேங்க்கோட நெகட்டிவ் நியூஸு. அது வந்து இனிமேல் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலுக்கு போகணுனால அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அது சேஞ்சஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்தனுடைய இம்பேக்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு செல் ஆஃப் இருந்தது. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் வந்து அவங்களோட கீன் வாட்சிங் வந்து ஆர்பிஐஸோட கீன் வாட்சிங் ரொம்ப டைட்டன் ஆகும் போல இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் போயிட்டே இருக்காங்க. அதாவது நம்மளிருந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்கிற மாதிரி அவங்கள எஃப்டி எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட லோன்ஸ் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது தான் பேங்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றது அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஒரு மோடில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பேங்க்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோஸ் கூட நிறைய கிளிப்பிங்ஸ் வந்துட்டுருக்கு. அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது கலெக்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் அண்டு ஒர்த் ஆஃப் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க சரி அதாவது லோன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கான ஷூரிட்டிஸ் எல்லாம் என்ன வச்சுருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இப்போ கொடுக்குறாங்க. அது இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப கீன் வாட்சிங்கில் போகும். இதனுடைய இம்பேக்ட் இப்படி இருக்குது. எல்லாமே வந்து சோஃபார் இப்போ மார்க்கெட்டு வந்து டாப்பில் இருந்து கீழே வரைக்கும் இப்போ இறங்கியிருக்கு வந்து மோர் ஓவர் 11% வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. ரெக்கார்ட் ஹைலேருந்து கீழே வந்து
ஸோ அந்த கீழே இறங்கிட்டு இருக்கிறதுல இப்போ வந்து எஸ் பேங்க்கோட ரெசல்யூஷன் பிளான் எப்படி இருக்கும், இதோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ் ஜெர்கிங் பாயிண்ட்டு. இதை வச்சு நம்ம இந்தியன் இண்டெக்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்தியன் எக்கனாமி மார்க்கெட் வந்து சேஃபஸ்ட் சைடில் தான் இருந்தது. ஆனால் அதுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் சொல்கிற மாதிரி நம்ம எஸ் பேங்க்கோட பிளான் அப்படி இருக்கிறனால இதுக்கு வச்சு அவங்க ரிசல்யூஷன்ஸ் பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்றத வச்சு நம்ம இந்தியன் எக்கனாமியோட க்ரோத் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் அதெல்லாம் இருந்தாலுமே வச்சுக்கோங்க, நம்ம வேர்ல்ட் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் வந்து பார்க்குறதுனா அதை அடிக்கிறது அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியான ரிசல்யூஷன்ஸ் எடுத்துருவாங்க கூடிய சீக்கிரமே வந்து பார்க்கும் போது. ஸோ அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கும் போது அங்கேயும் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து பார்க்கும் போது அதனுடைய இம்பாக்ட் வந்து நிறைய வந்து உள்ளுக்குள்ள கண்ட்ரிஸ்குள்ளே எல்லாம் கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியா அவங்களோட அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இதுவே வந்து பிளாக் பண்ணிட்டு தான் நியூஸ் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ இன்சைட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நோய்கள் கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஏஷியன் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% கீழே இறங்கி இருக்கு. அதில் சவுதி அரேபியா வந்து அவங்களோட ஆயில் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒபாக் வேற வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் கட் பண்ணதை திரும்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. ஸோ அந்த ஒரு இதை இதுக்கும் வந்து ஆயில் இந்த க்ரூட் ஆயில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து ஹெவியாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ கமாடிட்டி ட்ரேடர்ஸ் பண்ணுறவங்களும் ஆயில் க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுறவங்களும் வச்சுருந்தா இந்த நியூஸை பேஸ் பண்ணி அது மூமெண்ட்ஸ் வந்து ஹை மூமெண்ட்ஸில் இருக்கும். அதையும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கிற வேண்டியதாக இருக்கு. ஸோ ஒபாக்கோட அவங்க வந்து சப்ளை கட் பண்ண அந்த அக்ரிமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேன்சல் பண்ணி திரும்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. அது ஒரு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் கொஞ்சம் வந்து ஹை வாலட்டிலான சுச்சுவேஷனில் தான் இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கீழே இறங்கினா நமக்கு சந்தோஷமான விஷயந்தான். இருந்தாலும் ஆயில் ப்ரைஸ் மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அப்புறம் குளோபல் ரெசஷன்ஸ் ரிஸ்க் ஹாவ் ரைசன் டியூ டு கொரோனா வைரஸ் மூடிஸ். மூடி அவங்க இது சொல்கிறாங்க, இப்போ இந்த இது வந்து கொரோனா வைரஸோட இம்பாக்டுக்காக வேண்டி அவங்களோட ஹோல்சேல் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன்ஸ் இது ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சினாரியோவில் தான் இருக்குது. அதனால இது கொஞ்சம் ஜிடிபியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4% கீழே வந்து கீழே இறங்கும். எது சைனாவோட ஜிடிபி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 4% கீழே இறங்கும். இதே போல வந்து சவுத் ஆப்ரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சினாரியோவில் தான் இருக்குது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் ரிப்போர்ட் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நெகட்டிவ் சினாரியோ சொல்லியிருக்காங்க. இது அஸ் யூஷுவல் நம்மளுக்கே ஓரளவுக்கு நம்மளாலே ஒரு ஜட்ஜ் பண்ண முடியுது. ஸோ ஒரு வைரஸ்னால வந்திருக்குன்னா எது தொட்டாலுமே டச் பண்ணாலே நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ யார்கிட்ட இருந்து எப்படி பரவுதுன்னே தெரியாது. இந்த மாதிரி பரவும் போது எல்லாமே செல்லிங் ப்ராடக்ட்ஸே எல்லா வகையான பிஸ்னஸுமே வந்து லாக் ஆகும் போது ஜிடிபி ஆட்டோமேட்டிக்காக குறைய தான் செய்யும். இது ஒரு இம்பாக்டான நெகட்டிவ் நியூஸில் தான் இருக்குது. தென் அப்புறம் எஸ்பிஐ கார்டு லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க 10,300 crore வந்து 10,340 crore வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் இருந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அவங்க என்னைக்கு லிஸ்டிங் என்னைக்கு கொடுக்குறாங்கன்னு அவங்க இது பண்ணல. இந்த லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 2 to 3 days வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ மார்ச் 2 to மார்ச் 5 வரைக்கும் தான் அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு. நான் அவங்க வந்து லிஸ்டிங் டேட் இன்னைக்கு என்னைக்குன்னு சொல்லிட்டு வெரி ஷார்ட்லின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 to 4 days ஆஃப்டர் த 3 to 4 days வந்து வில் பி லிஸ்டர்ன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் ஆகலை, லிஸ்டிங் டேட் எக்ஸாக்டடாக இன்னும் கொடுக்கல. ஓகே, அது நமக்கு இது ஓபன் ஆகும் போது நமக்கு இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. பட் மார்க்கெட் லிஸ்டிங் ஆகும் போது அது எப்படி ஆகுதுன்னு தான் தெரியல. ஸோ மார்க்கெட்டு ரேட்டை ஒட்டி இதனுடைய ரேட்டு கீழே இறங்குதா, இல்லை இதுவே நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக மார்க்கெட் கொஞ்சம் ஒரு பவுன்சிங்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்றது நம்ம வெயிட் அண்ட் சி. அதை நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியதுதான்.
அதுக்கப்புறம் செபியும் நம்ம அந்த மெக்கானிசம்ஸ் இது எல்லாமே டெவலப் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு நம்ம நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது. தென் அப்புறம் எஸ் பேங்க்கோட ப்ராப்ளம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுல வந்து ராணா கபூர் சார் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மார்ச் 8 அன்னைக்கு நேற்றுக்கு தான் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வச்சு ரொம்ப கோர்ட்டில் இதாகிட்டுருக்கு. அவங்களுக்கு கேசஸ் எல்லாமே இமிடியேட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் எதுவுமே பண்ணவே இல்லை, எங்கள் ஃப்ராடு எதுவுமே நான் பண்ணவும் கிடையாது, நாங்கள் எங்கேயும் ஓடி போகவும் கிடையாது, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பட் ஏன்னா ஒரு பேங்க்கே வந்து பார்த்தேன், ஒரு பேங்க்கை வந்து லீடிங்க்கு கொண்டு போன நிப்பாட்டினவரும் அவர் தான். பட் அவராலேயே வந்து பேங்க் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ என்ன காரணத்துக்காண்டி அவர் மேலே ஏற்றினார், என்ன காரணத்துக்காண்டி கீழே விழுந்துச்சுன்றதுக்கான ஃபுல் இந்த நிகழ்வுக்கான பாயிண்ட்டே வந்து அவர்கிட்ட தான் இருக்கும், ஆன்சரே அவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ எஸ் பேங்க் டெபாசிட் பண்ணியிருக்கவங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கவங்க எல்லாருக்குமே அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் அவர் நிற்கிறாரு. ஸோ ஆன்சர் இஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுக்கணும், அது ஒன்று இருக்குது. ஸோ அப்புறமேட்டு நம்மளோட இந்த வைரஸ் இருந்ததுக்காக வேண்டி எல்லாருமே வந்து ஃபண்டை எடுத்து கோல்டில் ரிசர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோல்டில் எல்லாமே ரிசர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோல்டு ரேட் வந்து 41,000 வரைக்கும் மேலே போய்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ அதை கொஞ்சம் பிளாக் பண்ணிட்டு இப்போ எல்லாம் மணி மேனேஜர் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வந்து ஐ லைக் டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான், அது பேங்க்கில் இருக்கிற மாதிரி தான். அது வந்து லிக்விடிட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது ஓவர் நைட் ஃபண்டுன்னு இருக்குது, 1 வீக் ஃபண்டு, 3 மந்த்ஸ் ஃபண்டு, அந்த மாதிரியான அந்த இதில் தான் இருக்குது. ஸோ அந்த மணி மார்க்கெட் ஃபண்டில் தான் எல்லாருமே வந்து பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபண்டோட ஃபண்ட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா 30 வீக்ஸ் ஹை, இப்பயே வந்து நல்ல ஹையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஃபண்டுக்குள்ளே அவங்க ரிலீஸ் பண்ணதுனால, ஏன்னா ஃபண்டு வந்து விட்ராயல் வந்து அதில் ஈஸி, உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஃபண்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ டெபாசிட்டில் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 3 to 4 days வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் க்ளோஸ் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 2 days ஆகும். பட் இது இன்றைக்கி நீங்கள் செல் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரெடிட் ஆகிரும், அது மணி மார்க்கெட்டு. ஸோ அந்த ஃபண்டில் வந்து எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கோல்டு ஓரளவுக்கு ஒரேடியா பீக் ரேஞ்சில் போய்கிட்டே இருந்தாலுமே யாருமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ ஏறதுக்கெலாம் இதெல்லாம் வச்சா ஒரு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுனே வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே போயிடும். ஸோ இது ஒரு இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது, அந்த இதில் இருக்குது. ஸோ ஃபாரெக்ஸ் ருபீஸோட வேல்யூ நெகட்டிவில் போய்கிட்டே தான் இருக்குது. டாலர் அகேன்ஸ்ட் டாலருக்கு 74 நியரஸ்ட் 73.79% வரைக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ருபியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவில் தான் இருக்குது. ஒரு டாலருக்கு வந்து 74.08 ரூபா ஸ்டேஜிங்கே ரெக்கவரி, ஏற்கனவே அந்த மாதிரி வரைக்கும் போயிட்டு தான் அங்கேருந்து ரெக்கவரி ஆகிருக்கு. பட் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆயிரும், 73-79 பைசா இன்றைக்கி போயிட்டுருக்குறது. அது போய் சீக்கிரமாக ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எஃபிஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஃபண்டு வந்து இது வரைக்கும் 13,157 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெளியே எடுத்திருக்காங்க. மார்ச் மந்த்லேயும் மார்ச் மந்த் ஆரம்பித்து ஒரு 5-6 நாள் தான் ஆகுது, அவங்களே 13,157 கோடி வந்து வெளியே போயிருக்கு. நேற்றுக்கு ஃப்ரைடேக்கான இது வந்து பார்க்கும்போது நெட்டு எஃப்ஐஸோட நெட் செல்லர்ஸ் வந்து 3,594 கோடி, நம்மளோட இந்தியன்ஸோட டொமஸ்டிக்கோட பையர்ஸ் வந்து 2,543 கோடி, வேறு 1,000 கோடி தான் நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அது எஃப்ஐஸ் எவ்வளோ செல் பண்ணாலும் நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பையிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி வேல்யூ எல்லாமே அந்தளவுக்கு ஒன்றும் கீழே இறங்கலை. அதாவது மார்க்கெட் இப்போ 11% கீழே இறங்கி இருக்கிறதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ்லாம் வந்து ஒரு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த ரிவ்யூ ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ பிகினிங்லேருந்து இந்த வரைக்கும் ஸோ எம்எஃப் எஃப்ஐஸு பர்ச்சேஸ் எம்எஃப் செக்மெண்ட்டு தான் மேக்ஸிமம் இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இருக்கும்போது.
போகும்போது தென் கார்ப்பரேட்ஸ் இவங்க எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் கீழே இறங்கினாலும் இவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் அண்ட் சப்போர்ட் கொடுத்து கொடுத்து நமக்கு நின்றுகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஹை பாயிண்ட்ல இருந்து நமக்கு 11 to 12% வரைக்கும் மார்க்கெட் கரெக்ஷன் அந்த இதில் இருக்கு. ஆமாம், 11 to 12% மார்க்கெட் கரெக்ஷன் இருக்கிறது. இந்த வைரஸ்க்கான இம்பாக்ட்டு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சுனாலே வந்து ஸோ பையிங் லெவலும் வந்து ஹையாக தான் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுலேயும் இன்னொரு ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க, இந்த மார்ச் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் பரவுறதோட இம்பாக்ட் வந்து குறைஞ்சிருச்சுன்னா மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் மந்தாக இருக்கும், புல் மந்தாக இருக்கும். அப்படி இல்லை இன்னும் வந்து பரவிக்கிட்டே இருந்ததுன்னா வந்து பிப்ரவரி மந்த் எப்படி ஒரு அக்ரஸிவ் செல்லிங் இருந்ததோ அதே மாதிரி இன்னொரு அக்ரஸிவ் செல்லிங் தான் போகும் அப்படின்னு நியூஸ் 2 days பிஃபோர் நான் பார்த்தேன். ஸோ அது என்னோட இம்பாக்ட் 2 நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா 300 600 பாயிண்ட் மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு. இன்னமும் செல்லிங் கீழே இறங்கிச்சுன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சினாரியோவில் தான் இருக்கு. ஸோ ஓரளவுக்குனால இங்கேருந்து ஒரு தடுக்கிறதுக்கான சீக்கிரமான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம சேவ் பண்ணணும். ஒரு பக்கம் ஃபிசிக்கலாகவும் நம்ம சேவ் பண்ணணும், ஒரு பக்கம் ஃபினான்ஷியலாகவும் நம்ம சேவ் பண்ணணும். இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து சீக்கிரமாக எடுத்து ஆகணும் நம்ம. ஏன்னா ஒவ்வொரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் நமக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவ் நம்ம நினச்சி இது பண்ணிட்டு இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்மளால நெகட்டிவ் நம்மளால எதிர்கொள்ள முடியுன்றது நம்மளுக்கும் தெரியாமல் தான் இருக்கு. ஸோ இந்த இதுக்கான சொல்யூஷன்ஸ் கூடிய சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்கணும். நமக்கு கிடைச்சி இந்த ஒரு சின்ன நமக்கு ஃபாஸ்ட்டு நமக்கு ரெக்கவரி கிடைக்கணும். ஸோ அவங்க எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி ஸோ மார்ச் மந்த் ஒரு புல் மந்தாக ஒரு டான் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நமக்கு வரணும். ஸோ அதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் உட்காந்து நம்ம ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒவ்வொரு டோஸையும் நம்ம வந்து எனி டைம் வேணால் ரெக்கவரி கொடுக்கலாம், எடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இவ்வளோ இதாக இருக்கிறவங்க எல்லாருமே டாக்டரேட் இவ்வளோ படிச்சிருக்கவங்க இதுக்கான வைரஸ்க்கான மருந்து எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே போதும், ரெக்கவரி ஈஸி மோடுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் கீழே இறங்க இன்னும் கீழே இறங்கும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காம ஒவ்வொரு நெகட்டிவ் பாயிண்ட்டையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிறது நமக்கு எப்போவுமே சேஃபர் சைடாக தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரை டு இட். ஓகே, நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண போகும்போது மறக்காமல் பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வியூவிங் த வீடியோ.